முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தலைமையிலான ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான விமல் வீரவன்சையின் கட்சியான தேசிய சுதந்திர முன்னணி கொழும்பில் இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரனை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக இந்தியாவிலிருந்து வெளிவரும் செய்தி பத்திரிகையொன்று புலனாய்வு பிரிவினரை மேற்கோள்காட்டி செய்தி வெளியிட்டிருந்தது இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் பாதுகாப்பை அதிகரிப்பதற்கு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது அத்துடன் சட்டத்திரணி எம் எஸ் சுமந்திரனுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்க முயற்சித்த குற்றச்சாட்டின் பேரில் கிளிநொச்சி மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னாள் போராளிகள் ஐவர் அண்மையில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட தேசிய சுதந்திர முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீரவிடம் இது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் வினவினர் புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து நாட்டை பிளவுபடுத்த முனைவதாக ரணில் முயற்சிக்கிறார் என்றும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அந்த முயற்சியை தடுத்தார் என்றும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றனர் கொண்டு வரவுள்ள இருபதாவது அரசியலமைப்பில் பௌத்த மதத்திற்கான இடம் ஐக்கிய இலங்கை போன்ற பேச்சுக்களுக்கு இடமில்லை இந்த நிலையில் சிங்கள பௌத்தவாதிகள் என்ற போர்வையில் செயற்படுகின்ற சம்பிக ரணவக்க போன்றவர்கள் இதனை சந்தர்ப்பமாக பயன்படுத்த முடியும் இந்த நாடகத்திற்கு ஏற்ற வகையில் சம்பிக்க ஓர் ஆடையையும் விக்கிரமசிங்க இன்னுமொரு ஆடையையும் சிறிசேன மற்றொரு ஆடையையும் பதிமூன்றாவது திருத்தத்தை பலப்படுத்துவோம் என தெரிவிக்கும் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா வித்தியாசமான ஆடையையும் தமிழ் இனவாதிகள் மற்றும் முன்னாள் போராளிகளிடமிருந்து அச்சுறுத்தல் என கூறி சுமந்திரன் புதிய ஆடையொன்றையும் இந்த நாடகத்திற்கு ஏற்றாற்போல அணிந்து கொள்கின்றனர் ஆனால் நாடகத்திற்கான நிகழ்ச்சி நிரல்கள் யாவும் மேற்குலகில் உள்ள தமிழ் பிரிவினைவாதிகளினால் தயாரிக்கப்பட்டதாகும் இந்த நிகழ்ச்சி நிரலை தயாரிப்போர் ஆர் சம்பந்தன் விக்னேஸ்வரன் விக்ரமசிங்க சிறிசேன சுமந்திரன் சாம்பிகா ராணுவக்க உள்ளிட்டோருக்கு வித்தியாசமான கதாபாத்திரங்களை தயாரித்து வழங்குகின்றனர் அதற்கமையவே நாடக மேடைக்கு ஏறி மக்களை ஏமாற்றுவதற்கு தனது திறமைகளை வெளிப்படுத்துகின்றனர் எனினும் நாங்கள் விழிப்பாகவே இருக்கின்றோம் அதனால் சுமந்திரன் தனது நாடகத்தை சரிவர அரங்கேற்ற தவறிவிட்டார் இந்த நாட்டு பற்றுடையோரின் உயிர்மூச்சு உள்ளவரை அவர்களது நாடகம் வெற்றி அளிக்காது